சன் டிவியில் திங்கள் முதல் சனிக்கிழமை வரைக்கும் தினமும் இரவு 9:30 மணிக்கு ஒளிபரப்பாகி வந்த சீரியல் ராசாத்தி. இந்த சீரியலில் விசித்ரா, சுலக்ஷனா, நித்யா, நடிகர் செந்திலும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. சீரியல் ஆரம்பத்தில் 1-2 எபிசோடுகளில் வந்த விஜயகுமார் அதுக்கப்புறமா காணாமல் போயிட்டார். கதையில் புது திருப்பமாக நடிகை தேவயானி ஒரு கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க. நாயகியாக நடிக்கிறவங்க ராஜஸ்தான் பொண்ணு. இந்த சீரியலும் COVID-19 தொற்று லாக்டவுன் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. நாயகன் பாண்டியன், நாயகி ராசாத்தி ரெண்டு பேரும் கோயிலில் சாமி கும்பிட்டுருக்கும்போது கோயில் மணி ராசாத்திக்கு அட்டளையும். உடனே பாண்டியன் ராசாத்தியை தூக்கி மணி அடின்னு சொல்கிறான். அவளும் மணி அடிக்கிறாள். இது காலங்காலமாக சீரியல் மற்றும் சினிமாக்களில் நடந்துட்டுருக்கிறது தான். ரியல் வாழ்க்கையில் மணி எட்டலை அப்படின்னா எக்கி எக்கி குதித்து மணி அடிக்கிறது தான் நடைமுறை. இதெல்லாம் கதைக்கு ஒத்து வருமா? வில்லம் போலீஸ் அங்கே வந்து, ராசாத்தி எனக்கு சொந்தமானவ, அவளை தூக்கி வச்சுக்கிட்டு நீ நிற்கிறியா, இறக்கி விடுனான்னு கத்துறான். அவளை எனக்கு கட்டி கொடுக்குறேன்னு ராசாத்தி அண்ணன் சொல்லியிருக்காரு. ரோட்டில் நடந்து போனால் எனக்கும் அவளுக்கும் தான் ஜோடி பொருத்தம், கும்முன்னு இருக்குன்னு எல்லாரும் பேசுவாங்கன்னு சொல்கிறான் போலீஸ்காரன். சரி, நீங்கள் ரெண்டு பேரும் ரோட்டில் நடந்து போங்க, யாராவது சூப்பர் ஜோடின்னு சொல்லிட்டா நான் ராசாத்தி பக்கம் திரும்ப மாட்டேன். ஒருவேளை அப்படி சொல்லலைன்னா நீ ராசாத்தி பக்கம் திரும்பாத, எனக்கு தான் ராசாத்தின்னு சொல்கிறான் பாண்டியன். ரோட்டில் ராசாத்தி கையை பிடிச்சிக்கிட்டு போலீஸ் வெற்றி நட போடுறான். அவனை போலீஸாக தான் பார்க்குறாங்க மக்கள். என்ன ராசாத்தி, போலீஸ்காரன் கூட எங்கே போகிறேன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் நடக்கலை. இப்போ சொல்லுங்கள், வெற்றி யாருக்கு?